சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. காரில் 50 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரையை சேர்ந்தவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பொன்னியம்மன் பட்டறை டோல்கேட் அருகே காஞ்சிபுரம் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்குரிய வகையில் வந்த வெள்ளை நிற மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டைசர் காரை பரிசோதித்தனர். அந்த காரின் பின்பகுதியில் 25 பாக்கெட்களில் 50 கிலோ எடையுள்ள கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மதுரை உசிலம்பட்டி தாலுகாவை சேர்ந்த நிலமலை என்பவரை கைது செய்து அவர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளுக்கான முதலாவது கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி ஜூலியட் புஷ்பா முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் தொடர்புடைய நபர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார்.